ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதுவிதமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக என்னவெல்லாம் செய்வா, இந்த லெவலுக்கு இறங்கி போய் குற்றமானாலும் அதை தன் மகனுக்காக தமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விதமான நேர்மையான விஷயங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தன் மகன் உயிரோட இருந்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கின தாய். அதனால அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியது தான் இந்த கதை. நாம இப்ப பார்க்க போறது பிளட். இது 2023ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப ஸ்லோ பர்னிங் மூவி. இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தா மகனை காப்பாத்துறதுக்காக ஒரு தாய் எந்த லிமிட் வரைக்கும் போவா அப்படிங்கறத. நம்ம நாடு இல்லங்க, வெளிநாட்டுல கூட தாய்னா இப்படிதான் இருக்கா அப்படிங்கறத சொல்லக்கூடிய இந்த கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்க தன்னோட மகனை உயிரோட வச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிற தாய், கடைசி வரையும் அவனை உயிரோட வச்சிருந்தாளா, அதனால என்னென்ன விபரீதங்கள்லாம் அவ சந்திச்சா அப்படிங்கறத நம்ம இந்த கதைக்குள்ள பாக்கலாம். அதோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான நீர்நிறைகள்லாம் வத்தி போய் மோனேஷமா எந்த ஒரு பச்சை பசையிலும் இல்லாத ஒரு பெரிய குட்டையை காட்டுறாங்க. அந்த குட்டையில நடுவுல ஒரு மரங்க, அந்த மரத்தை பார்த்தா ஷார்ட் ஷார்ட் பேய் மரம் மாதிரியே இருக்கு. அந்த மரத்துல நடுவுல ஒரு பெரிய ஹோல் இருக்கு, அது அப்படியே காட்டி அந்த இடத்துல பிளட் அப்படின்னு டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டைக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு பழைய வீடுங்க, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். வீட்டு வாசல்ல ரொம்ப கியூட்டா பிப்பின் அப்படிங்கிற நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கானே, இவன் தான் ஓவன். பயங்கர சுட்டி தம்பி விளையாடுறத ஒரு கண்ணால பாத்துக்கிட்டே அம்மாவுக்காக உங்க கொண்டுட்டு வந்த சாமான எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாளே இவ பேர் டெய்லர், பொண்ணு கொண்டுட்டு வர பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்களே இவங்கதான் ஜிஸ், இவங்க ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இவங்க அம்மா ஏதோ சில பல காரணங்களால உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நிரந்தர விடுதலை பெற்றுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வீடான இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. உங்களுக்கு உலகமே இந்த ரெண்டு குழந்தைகள் தான். இந்த இடத்துல வந்தவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சிட்டி பக்கம் போயிடலாம்னு ஒரு முடிவோட இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணு வெளியில இருந்து திங்ஸ் எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா, திடீர்னு பார்த்தா நாய் கத்துற சத்தம் கேக்குறது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவனோட தம்பி கீழே விளையாண்டுட்டு இருந்தவன் கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டு குதிக்க போறேன் குதிக்க போறேன்னு சொல்ல, ஐயோ அங்கேருந்து குதிக்காதரா கை கால் உடஞ்சிரும்னு சொல்ல சொல்ல கேட்காம அங்கேருந்து தொபக்கடின்னு கீழே குதிச்சிடறான். அந்த வேலையா கீழே கொஞ்சம் சருகுகள் வைக்கல் எல்லாம் கிடக்கும், அதுல விழுந்ததுனால அவனுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் பட்டிருக்காது. டெய்லர் கத்துற கத்துல அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து நல்ல வேலையா அவனை பாத்துட்டாங்க. மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஓவன், மேல இருந்து குதிச்சினா கை கால்லாம் உடஞ்சு போயிடும், இந்த ஹெல்ப்புக்கு கூட யாரும் கிடையாது, அதனால நீங்களே உங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டும் வருது, எத்தனை நாளைக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க போறோம், ரொம்ப ஐசோலேட்டா இருக்கு, பக்கத்துல எதுவுமே வீடுகளே இல்ல, நம்மளால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு பொண்ணு சொல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, நமக்கு கையில பண காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிட்டி பக்கமா ஒரு புது வீடு வாங்கிட்டு அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு ஷுஷல வந்து தூங்க போக நேரா பொண்ணு கிட்ட வரா, பாரு இந்த ரூம்ல தான் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது தங்கினேன், அதே மாதிரி நீயும் ஏறு, எவ்வளவு நாளமா இருக்கிறது, பிடிக்கவே இல்லை இந்த இடமே பிடிக்கலன்னு சொல்ல அவ்வளவு ஆசுவாசப்படுத்திட்டு ரெண்டு நாள் காலையில ஆகுதுங்க. இவ என்ன பண்றா, குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் வந்து பேசுறதுக்காக வர அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இருந்தாலும் இங்க பாரு சில போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், இதை நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்னன்னா இவ ரொம்ப வேலை கலப்புல நினைச்ச இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க, சோ அதனால குழந்தைகளை உன்னால சரியா பாத்துக்க முடியாது, பேசாம ஏன் கிட்ட குழந்தைகளை கொடுத்துரு, ஃபார்ம் ஹவுஸ்ல கூட்டிட்டு போய் நீ ஏன் சித்திரவதை பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஆஸ் யூஷுவல் அவளோட ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒரு பேஷண்ட்க்கு அவ நர்சிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, அவங்களோட பேரு ஆஸ்குட், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன்ட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ரொம்ப பணிவிடை எல்லாம் பண்ணுவா, அவளோட பணிவிடையில அவங்க உருகியே போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இவ வேலை மேல ரொம்ப கான்சியஸா இருப்பா. கட் பண்ணி அடுத்த சீன்ல குழந்தைகளோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க குட்டையில பிஷிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தூண்டில் முள்ளோட சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தா பிஷிங் பண்றதுக்கு தண்ணியே கிடையாது, கூடவே இந்த நாயும் வந்திருக்கும், ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி பிஷிங் பண்றது அப்படின்ட்டு வியர்டா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த குட்டையை சுத்தி இருக்கிற மரங்கள்ல ஒரு இலைகள் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின அதே மரம் அந்த குட்டைக்கு நடுவுல பயங்கர அமானுஷமா நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல ஒண்ணும் இல்ல, இடமே ஒரு மாதிரி இருக்கு, போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி போகலாம் ட்ரை பண்ணும் போது அந்த சமயத்துல அவங்க கூட்டிட்டு வந்த நாயின்னு அவங்க கையில இருந்து விடுபட்டு நேரம் அந்த குட்டையை நோக்கி ஓடுது. அந்த குட்டை ஃபுல்லா சேரா இருக்கும், நிறைய அனிமல்ஸ் எல்லாம் செத்து போய் அதோட எலும்பு குடுகள் வேற கிடக்கும். இந்த நாய் அந்த இடத்துக்கு போன உடனே சேரு சகதியமா ஆயிடுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் துரத்திட்டு போனாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் உடம்பு ஃபுல்லா சேரு சகதி அப்பிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க வர கோலத்தை பார்த்து அவங்க அம்மா இனிமே எக்காரணத்தை கொண்டும் பிஷிங் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு இந்த காட்டுக்குள்ளேயோ இந்த குட்டை பக்கத்துலயே போக கூடாது அப்படின்னு ரொம்ப கடினமா பேசிடுறாங்க. இன்னைக்கு நைட் டின்னர், அந்த சமயத்துல அந்த டாக் மட்டும் எதையோ பார்த்த மாதிரி வாசல நோக்கி பாத்துக்கிட்டு வினோதமான சவுண்ட கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இது புரியாத இவங்க தூங்கவும் போயிடுறாங்க. அந்த டாக் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரவே இல்லை, எதையோ பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே வெளியில காட்டுறாங்க ஏதோ ஒரு உருவம், வீட்டையே
நோக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல அந்த குட்டி பையன், அம்மா சும்மாவே டாக் குலைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாசல் கிட்ட போய் பாக்குறான். அந்த இடத்துல அவன் கண்ணுக்கு ஏதோ தின்பட, அம்மா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு அம்மாவை கூப்பிட, டக்குன்னு வெளியில கதவு திறந்துட்டு வந்துடுறா. அந்தவ ரக்கூன் ஏதாவது இருக்கும், ஒன்னும் இல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அந்த பிப்பின் இருக்கு இல்லைங்களா, குடுகுடு குடு குடுகுடுன்னு காட்ட நோக்கி ஓடிடுதுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே இந்த பையன் போறான். பட் டாக அவங்களால பிடிக்கவே முடியல. அது ஓடின வேகத்துக்கு எங்க போச்சுன்னே தெரியல. நைட்டும் ஆயிடுது, தேடி தேடி பாக்குறாங்க, கைக்கு கிடைக்கவே இல்ல. தூங்குறதுக்கே வராம அப்படியே வெளியிலே உட்காந்துடுறான். ஏமா டாக விட்டீங்க, நீங்க வெளியில வந்ததுனாலதான் டாக் அவுத்துட்டு ஓடிடுச்சு, இப்ப அது எப்ப வரும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அவனை போய் தூங்க சொல்ல அவனுக்கு தூக்கமே வரல. காட்டை நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கான். டாக் ஓடி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வந்துரும், நீ சமத்தா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாலும் அடம் புடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவான். மறுநாள் பாத்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்காம நாயத் காணா போச்சு தேடி கொடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருப்பான். என்னடா குழந்தைய வீட்டுல காணுமே அப்படின்னு அவங்க அம்மா தேடிட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்ட போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா கார் எடுத்துட்டு போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு குட்டி சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் டாக் மிஸ்ஸிங் டாக் மிஸ்ஸிங்னு போஸ்டர் ஒட்டிட்டு இருப்பான். அவன அங்கிருந்து கண்டிச்சு வீட்டை கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிடவே சாப்பிடாதுங்க, அந்த பெச்சும் கேட்காது, உம்முனே இருக்கும். இன்னைக்கு நைட்டு டின்னர் கூட சாப்பிடறதுக்கு கீழே இறங்கி வந்திருக்க மாட்டான். அந்த சமயத்துல அவன் மேல படுத்துட்டு இருப்பான் இல்லைங்களா, அப்போ டாக் குலைக்கிற சத்தம் கேட்கும். மாடியிலேருந்து பார்த்துட்டு பிப்பின் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கீழே ஓடி வந்து அவ்வளவு சந்தோஷம். வெளியில கடகடன் கதவை திறந்துட்டு வெளியில போய் நின்று பாப்பான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க அம்மாவும் இவங்க அக்காவும் வந்து பின்னாடி நிப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த நாய் நார்மல் நாய் மாதிரியே இருக்காது, கண்ணெல்லாம் லைட் அடிச்சுட்டு ஏதோ ஜாம்பி வந்த நாய் மாதிரி வாம்பயர் நாய் மாதிரி நின்னு இவனே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும். இது நோட்டீஸ் பண்ண அவங்க அம்மா கிட்டக்கு போகாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் நாய் ஓடி வந்து இவனை கடிச்சிரும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஆயுதத்தை எடுத்து நாயை அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அதே இடத்துல நாயும் இறந்து போயிடும், ஏன்னா பிடிச்ச புடி விடாம அப்படியே அவனை கடிச்சிட்டு இருக்கும். குழந்தைய தூக்கிட்டு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரம் தூக்கிட்டு போவாங்க. இது தெரிஞ்ச அவங்க அப்பா இன்னும் சத்தம் போடுவாரு, உனக்கு ஒன்னே பாத்துக்க தெரியாது, குழந்தைங்களை வளர்க்கவும் முடியாது, நான் சொல்லிட்டு இருக்கேன், பேசாம என்கிட்ட குழந்தைங்களை கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வெறி பிடிச்ச நாய் பக்கத்துல எப்படி விடுவ அப்படின்னு திரும்ப திரும்ப அவன் கேக்குறான். எங்க அந்த நாயை நீங்க தான் கிஃப்ட் பண்ணீங்க, அது வெறி பிடிச்சிருக்கா இல்லையான்னு டக்குன்னு எப்படி தெரியும், ரெண்டு நாளா ஓடி போச்சு, திடீர்னு வந்து நீ நொனைய பக்கத்துல போய் நின்னுட்டான், அது கடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறத டெய்லர் கவனிச்சிடறா. இந்த சமயத்துல கூட நர்ஸா ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு அவளை கூட்டிட்டு போயிடுறா. இருந்தாலும் அவன் ரெக்கவர் ஆகவே இல்லங்க, கண் முழிக்கவே இல்ல. ஃபேமிலியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை பாத்துக்கிறாங்க. இவனை கண்ணு முழிக்காம பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு முழிப்பு வருது. பக்கத்துலயே அவங்க அம்மா படுத்திருக்காங்க. அலக்குட்டி உனக்கு முழிப்பு வந்துருதா அப்படின்ட்டு பசிக்குதுமா அப்படின்னு கேட்டோன்னு ஃபுட் எடுத்து அவங்க அம்மா ஃபீட் பண்ண அவனுக்கு சுத்தமா அந்த ஃபுட்டோட வாசனையே பிடிக்கலங்க. அவனுக்கு சாப்பாடே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உமட்டுறான். இருந்தாலும் வலக்கட்டாயமா அவங்க அம்மா ஊட்டிடுறாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க அதே சமயத்துல அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. அவங்க பாத்துட்டு இருந்த ஒரு லேடி இருக்காங்களே வயசான லேடி, அவங்கள பாத்துக்கிறதுக்கான அழைப்பு வருது. சரினா அந்த அம்மாவை பாக்குறதுக்கு இவங்க போறாங்க. அந்த லேடியோ உங்க குழந்தைகள் இருக்காமா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீ யாருமே கிடையாது, நான் இறந்து போனா கூட எனக்காக அழறதுக்கு ஒரு ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்ல பயங்கரமா அந்த பாட்டி அம்மா ஃபீல் பண்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்க பையனுக்கு பிட்ஸ் வந்த மாதிரி பயங்கரமா வாமிட் எடுக்கிறான். அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுது, நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆயிடுறான். அவனுக்கு ஒரு விதமான ரேபிஸ் அட்டாக் ஆயிருக்கு, அவனோட பிளட் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கான பிளட் எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களால முடிஞ்சது அந்த ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தூங்காம அம்மா பொண்ணு அப்பான்னு எல்லாரும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நாய் கடிச்சா இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு திரும்ப முழிப்பு வருது. அந்த சமயத்துல அவ போன்ல வேற யார்கிட்டயோ வெளியில பேசிட்டு இருக்க முழிப்பு வந்துவன் டக்குன்னு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுக்கிறான். இதுவா எந்திரிக்கிறான், அவனுக்கு பிளட் ஏறிட்டு இருக்க அந்த ஸ்மெல்ல தெரியுது. அந்த பிளட் ஏறிட்டு இருக்க அந்த பவுச்சை எடுத்து பாட்டில ஏதோ சாப்பாடு சாப்பிடற மாதிரி அதுல இருக்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ற என்னடா பண்றேன்னு அந்த ரத்தத்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்க. வாயில ஒழுகிட்டு இருக்க ரத்தத்தையும் அவங்க அம்மா தொடச்சு விடுறான். அந்த சமயத்துல மத்த டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறாங்க. அதுக்குள்ள டக்குன்னு அவ கையில இருக்க பிளட பக்கத்துல இருக்க ஒரு ட்ரேல வச்சிடறா. இப்ப அவங்க பையனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, உடம்புல எந்த நோயுமே கிடையாது, ஹி இஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவனுக்கு சாப்பாடு ஒத்துக்கல, அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் இப்ப ஃபுட்டா ரத்தம் தான் தேவைப்படுது. சரின்னு அடுத்த சீன்ல அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவனுக்கு ஊட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அவன் சாப்பிடறதுக்கு மறுத்துடுறான். அந்த சமயத்துல அவங்க அப்பா வராரு. நான் குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டியா அப்படின்னு கேட்க, ஊட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு சாப்பாடுங்கிறது வேண்டாம், அவனுக்கு ரத்தம் தான் தேவைப்படுது, அவன் ஒரு வாம்பயரா மாறிட்டான் அப்படிங்கறது நல்லாவே அவளுக்கு புரியுது. அவங்க அப்பாவை எப்படியோ சமாளிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவங்க அப்பா அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசி விளையாடுறாரு. அதே சமயத்துல அக்கா கூடயே நல்லா விளையாடுறான். அவன் ரெக்கவர் ஆனதை பார்த்து ஃபேமிலியே கொஞ்சம் சந்தோஷம் தாங்க படுறாங்க. இன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா மட்டும் தான் கூட இருக்கா, குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவன் எழுந்துக்கிறாங்க. அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்க, சாப்பாடு தான் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ரத்தத்தை எங்க இருந்து கொடுக்கறது அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அவனுக்காக புக் பண்ண கொஞ்சம் ரத்தம் எல்லாம் அங்கேயே இருக்கும், அவளும் அங்கதான் நர்ஸா ஒர்க் பண்றா இல்லையா, அந்த ரூம் போயிட்டு அவனுக்கு
அவனுக்கான பிளட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. இதுக்குள்ள அவனுக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியா போயிடும் பாருங்க. இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் கொடுக்கறாங்க. நல்லா அவங்க அம்மாக்கு புரியுது, அவனுக்கு பசின்னு ஒண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா அவன் உடம்புல இருந்து உயிர் தானா பிரிஞ்சிட்டு இருக்கு. அவனுக்கு ரத்தம் கொடுக்காத வரைக்கும் அங்க இருக்க பிளட் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு நோட்ஸ் மட்டும் போட்டுட்டு பிளட்டை திருடிட்டு வந்து குழந்தைக்காக கொடுக்கறா. அதையும் அவன் குடிக்கிறான். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடறாங்க. அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல நான் குழந்தைய வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி மெடிக்கல் லீவும் வாங்கிக்கிறான். அதை கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறா. ஹஸ்பண்ட் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. ஆனா இவளுக்கு மட்டும்தான் இந்த சீக்ரெட் தெரியும் இல்லைங்களா. வீட்டுக்கு போனவ நேரா காட்டுக்குள்ள போய் ஒரு முயல எடுத்துட்டு வந்து கட் பண்ணி சரி அந்த பிளட்டை கொடுக்கலான்னு பார்த்தா அம்மா அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுதுங்க. அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் அனிமல்ஸோட பிளட் கூட கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஹியூமன் பிளட் தான் வேணுமா, அப்பதான் அவன் உயிரோட இருக்க முடியும்ங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே அவளுக்கு பொண்ணும் புரியல. இந்த வீட்டுல இருக்கிறது அம்மா பொண்ணு பையன் இல்லையா. பையனுக்கு பிளட்டை எங்கெல்லாம் தேடி எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல அவளோட ஃப்ரெண்டு நீ ஆல்ரெடி லீவ்ல தானே இருக்க, எதுக்காக திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்தோன்னா திங்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, உள்ள இருக்க பிளட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடறா. அதே மாதிரி கண்டினியூவா பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு டவுட் வந்துருது, இங்க இருக்க பிளட் எல்லாம் டேமேஜ் ஆனாலும் இருக்கும் இல்லையா, காணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ரூமுக்கு செக்யூரிட்டியை மாத்தி போட்டுறாங்க. நெக்ஸ்ட் டைம் இவ போய் பிளட் எடுக்க ட்ரை பண்ணும் போது அதனால பிளட்டே எடுக்க முடியலங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. வீட்டுல அவங்க பொண்ணுக்கு பயங்கர டவுட் வருது, தம்பிக்கு என்ன ஆச்சு, என்னமோ அம்மா குடுக்கறா அடிச்சு மறிச்சு குடுக்கறாளே அப்படிங்கிற டவுட் வேற அவளுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவ ஹாஸ்பிட்டல் இருந்து பிளட திருடவும் முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சவ டக்குன்னு இவ ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருந்தா இல்லையா, ஒரு வயசான லேடி, அவளுக்கு தான் கேப்பார் கேள்வி யாருமே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா. இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, கண்டிப்பா அவங்க வெளியில எங்கேயாதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறா. வெளியில போய் பார்த்தா அந்த அம்மா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லிப்ட் கொடுக்குறேன், கொஞ்ச தூரம் அவங்களை கூட்டிட்டு போய் விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னமா உனக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு இந்த பாட்டிமா சொல்றாங்க. இல்ல உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு போறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறா. இவளோட பிளான் என்னன்னா இந்த பாட்டிமாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தான் கேப்பார் கேள்வி யாருமே இல்லையே, சோ அவங்களோட பிளட் எடுத்து நான் குழந்தைக்கு கொடுத்து குழந்தைய காப்பாத்தலாங்கிறது. அதே மாதிரி அந்த பாட்டிமாவை ஐக்கு ஊசி போட்டு கடத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடா. வீட்டு கூட்டிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்ல அடைச்சும் போட்டுறாங்க. கை காலெல்லாம் கட்டி வாயெல்லாம் கட்டி ஐக்கு ஊசி போட்டு அவங்கள்ட்ட இருந்து பிளட் எடுக்கிறதே இவளோட வேலை. ஒரு சமயத்துல அவங்களுக்கு முழிப்பு வந்துருது. உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறா, பாருங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளும் இல்ல, நீங்க யாருக்காகவும் வாழணுங்கிற அவசியமும் கிடையாது, ரெடி சூசைட் பண்ணிக்கிற இன்டென்ஷன்ல இருக்கீங்க. நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா என் பையனும் உயிரோட இருப்பான், உங்களோட ரத்தம் மட்டும் எனக்கு தேவைப்படுது, ஏன்னா இப்ப என் பையன் வேம்பையர் மாதிரி மாறிட்டான், உயிரோட இருக்கணும்னா உங்க ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்ல, யாரால ஒரு வேம்பையருக்கு ரத்தம் கொடுக்க முடியும். அதான் அந்த பாட்டியோட மனசு ஏத்துக்கல. எப்படியாவது இங்க இருந்து விட்டுட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்க குழந்தைங்க முக்கியம் தான், ஆனா எனக்கு சாத்தானுக்கு நான் ரத்தம் கொடுக்க விரும்பல அப்படின்னு அந்த பாட்டி முரண்டு பிடிக்க அந்த பாட்டியோட வாயை கட்டிட்டு அகெயின் அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டுட்டு திரும்ப ரத்தம் எடுக்கிறான். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில இருக்க பொண்ணுக்கு டவுட் வருது. கீழே ஏதோ சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்க, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ போக கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமே மூடி வச்சிடறா. ஒரு சமயத்துக்கு மேல அவளால மறைக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட பையனுக்கு ரத்தத்தோட தேவை அதிகமாயிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவளால ஒண்ணும் பண்ணவும் முடியல. அந்த பாட்டி மாட்டேந்து ரத்தம் எடுக்கிறாளோ இல்லையோ, உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்படியாவது தான் பிள்ளைய உயிரோட வச்சிருந்தா போதும்னு இந்த தாய்க்கு ஒரு எண்ணம். ஆனா இவ செய்யறது தப்புங்கறது அவளால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஒரு நாள் அவ பொண்ணுக்கு டவுட் வந்து டக்குன்னு கீழே இருக்க கதவை ஓபன் பண்ணி கீழே போய் பாக்குறாங்க. அந்த பாட்டிமாவை அடைச்சு போட்டுருக்கிறது தெரியுது. அந்த பாட்டிமாவை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாட்டிமா உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ரூம்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா டக்குன்னு அந்த கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறா. வந்தவ பொண்ணை பார்த்து பயந்துடுறப்ப பொண்ணுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. எல்லா விஷயத்தையும் பொண்ணு கிட்ட சொல்றா. இங்க பாரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, உன்னோட தம்பி உயிரோட இருக்கணும்னா அம்மா கிட்ட இருந்து பிளட் எடுத்து கொடுத்தாதான் முடியும். வேம்பேரா மாறிட்டு இருக்கான், அவனுக்கு பிளட் தேவை, சாப்பாடு அவனுக்கு எடுக்கல, அவன் உயிரோட வச்சிருக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டிமாவை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்ல, அவளால இதை ஏத்துக்க முடியலனாலும் சரி தம்பிக்காக அப்படின்னு அவளும் ஏத்துக்கிறா. இந்த பையனும் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. நைட்டெல்லாம் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி எழுப்பி எழுப்பி பசிக்குது பசிக்குதுன்னா அவ என்னதான் பண்ண முடியும் அவளால. இப்படியே இவங்க நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, குழந்தைகளை கூட்டிட்டு என் வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, குழந்தைங்களை விடு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, பரமா உன் தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், இந்த வாட்டர் கேன்ல அவனுக்கான பிளட்டை வச்சிருக்கேன், அதுக்கு தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்ல, யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா உன் தம்பியா உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க, நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க, அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி இவளும் தம்பியை கூட்டிட்டு அப்பா கூட வெளியில போறான். அவங்க ஒரு பிக்னிக் மாதிரி வெளியில போறாங்க. போனவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்பா அவனுக்கு அந்த பசி எடுக்கும் போது அவனோட உருவமே மாறுது. அவன் கூட்டிட்டு வந்து அந்த வாட்டர் கேன்ல இருக்கிறத குடி குடி குடின்னு கொடுக்குறான். அந்த குழந்தையும் குடிக்குதுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவ அந்த பாட்டிமாட்ட போய் பேசிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த பாட்டிமா ஒரு நல்ல தாயங்கிறத ப்ரூவ் பண்றேன், குழந்தைக்காக என்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கேப்பார் கேள்வி யாரும் இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா இவகிட்ட தயந்து பேசி இவளும் நம்பிட்டு ரட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த
பாட்டிமாட்ட பேசிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா பாட்டிமா டக்குன்னு ஒரு சிஸ்டர் எடுத்து அவளை குத்திட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஸ்டெப்ஸ்ல கடகடன்னு ஏறி போவாங்க. அந்த சமயத்துல பின்னாடியில இருந்து ஒரு பொருள் எடுத்து அந்த பாட்டிமாவை அடிச்சு கீழே தரத்தன்னு இழுக்கிற அப்ப பாக்குறா. வெளியில பார்த்தா ரெண்டு போலீஸ் இவளை தேடி வந்திருக்காங்க. ஏன்னா பாட்டிமா காணும் இல்லைங்களா, காணா போறதுக்கு முன்னாடி இவதான் ஹாஸ்பிட்டல்ல இவளோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிருப்பான் அந்த பாட்டிமாக்கு என்னாச்சுன்ட்டு. அதே சமயத்துல கீழ இருக்க சிசிடிவி கேமரால அந்த பாட்டிமாவை கார்ல கூட்டிட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கும். எல்லாத்தையும் போலீஸ்காரங்க சொல்ல, ஆமா நான் தான் ஹெல்ப் பண்ணேன், பாதி தூரம் உங்களுக்கு லிப்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லலமா. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா உங்ககிட்டதான் அவங்க பேஷண்டா இருந்தாங்க, நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க அவங்க காணும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் போலீஸ்க்கு டவுட் வருது. இங்க வேணா வீடெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க, அப்படியே அவங்க கூட்டிட்டு வந்து நான் வீட்டுல வச்சு என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி நாங்களே இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ங்கிறதுனால எந்த ஒரு வசதியும் கிடையாது, நான் எதுக்கு அவங்கள ஒழிச்சு வச்சிருக்க போறேன்னு. ஆமாமா அதுல ஒரு நியாயமும் இல்லதான், நீங்க எதுக்கு கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதை அந்த பாட்டிமா நல்லா கேட்டுறாங்க, கேட்டுட்டு வெளியில போலீஸ் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு சத்தம் எழுப்ப ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஆனா போலீஸ் போயிடுது. இந்த பக்கம் அப்பா பொண்ணு கிட்ட நைசா பேசி பாக்குறாரு, அம்மா நல்லா பாத்துக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்தாப்புல பொண்ணும் பதில் சொல்லிடுறா, அப்பாவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கிறா. அது மட்டும் இல்ல, அம்மா நாங்க இல்லனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவா, நாங்க அம்மா கிட்ட போகணுன்ற மாதிரியும் சொல்லிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த இடத்த விட்டு போக நேரா பாட்டிமா வந்து நல்ல பெட்டோட பெட்டா கட்டி போட்டுட்டு குழந்தைங்களை பிக்கப் பண்ண போயிடுறா. நைட்டும் எடுத்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. என்னத்தி ஏதாச்சும் கேட்க நடந்ததெல்லாம் அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க பாட்டிமா இப்படியாவது எஸ்கேப் ஆனும் சொல்லிட்டு கை கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இருந்து ரிலீஸ் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் ட்ரை பண்ற. அந்த சமயத்துல குடும்பமே உள்ள வர என்ன பண்றதுன்னு தெரியாம பேஸ்மெண்ட் வழியா ஜன்னல் ஒரு கேப் இருக்கும், அது வழியா வெளியில போலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வெளியில எஸ்கேப் ஆகி ஓடிடுது. இவங்க வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க அந்த பாட்டிமாவை காணும். அதே சமயத்துல இந்த பாட்டிமா பயங்கர பட்டு வேகமா ஓடுங்க. அதே சமயத்துல அந்த வீட்டை சுத்தி ஒரு முள் வேலி இருக்குங்க. அந்த முள் வேலியில ஓடின வேகத்துக்கு கழுத்து ஒரு பக்கம் குத்தி பாதி இறங்கிடும், கழுத்து ரெண்டா கட்டாற நிலைமை. அதே சமயத்துல இந்த பாட்டிய பார்த்த அந்த பையன் சும்மா இல்லாம உனக்கு அப்படியே ரத்த வெறி எடுக்கும் பாருங்க, அவங்க அம்மா கூட மதிக்க மாட்டான், அந்த டெட் பாடிய பார்த்துட்டு ரத்தம் கொட்டுறத பார்த்துட்டு அப்படியே ஒரு உணவு மாதிரி கழுத்துல வாய வச்சு அப்படியே உறிஞ்சு இந்த உடம்புல இருக்க ரத்தத்தை மொத்தத்தையும் குடிப்பான். அம்மா கிட்டக்கு போய் தடுக்க பாப்பாங்க, அவங்களால தடுக்கவே முடியாது. அப்பதான் அவனோட முழுசா மாறின சந்திரமுகிய பாருன்ற மாதிரி முழுசா மாறின வேம்பையர் மாதிரி நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஓரமா ஒதுங்கி போயிருவாங்க. அப்ப கூட அவங்க பொண்ணு சொல்லுவா, அம்மா இது நம்மளோட ஓவன் கிடையாது, நம்மளோட தம்பி கிடையாதுமா, கம்ப்ளீட்டா பேயா மாறிட்டான், இவனை அழிக்கணும்னா கண்டிப்பா அந்த மரத்தை கொளுத்துனாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவளால தாங்கிக்கவே முடியாது. கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. அஞ்சு நேரம் கழிச்சு பார்த்தா அந்த உடம்புல இருக்க மொத்த பிளட்டையும் குடிச்சிட்டு வாஷ் மெஷின்ல வந்து உட்காந்துட்டு இருப்பான். அம்மா அவனை குளிப்பாட்டி விடுறா. குளிப்பாட்டிட்டு அந்த டெட் பாடிய அவ அடக்கமும் பண்ணிடுறா நைட்டோட நைட்டா. மறுநாள் விடிஞ்சோட இந்த பொண்ணு மட்டும் எழுந்து அந்த மரத்தை நோக்கி போகும். மரத்துல ஏதோ இருக்கு, அந்த மரத்துல இருந்தான் டாகுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அந்த டாகுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுனாலதான் நம்ம தம்பியும் இன்ஃபெக்ட் ஆயிட்டான். சோ இந்த மரத்துலதான் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, இந்த மரத்தை கொளுத்தலான்ற மாதிரி அவ திங்க் பண்றான். அந்த மரத்துக்கிட்டையும் அவன் நெருங்கி போறா. அந்த சமயத்துல பயங்கர அமானுஷ்யமான குரல் எல்லாம் கேக்குது. அந்த சமயத்துல கூட அவன் எனக்கு பிளட் வேணும் பிளட் வேணும்னு கேக்குறான். ஏன்னா இப்ப பெரிய ஒரு உருவத்தை சாப்பிட்டுருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு அவங்க கொடுக்குற ரத்தமே பத்தல. இந்த சமயத்துல யார்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க முடியும், தன்னோட உடம்புல இருந்தா ரத்தத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறான். அதை பார்க்கும் போது நமக்கே வியடா இருக்கும். அவனோட உருவம் மொத்தமா மாறிடும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி விகாரமா இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட போன பொண்ணு அப்படியே மரத்தை பார்த்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் அவங்க அப்பா அந்த போலீஸை கூட்டிட்டு வீட்டை நோக்கி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இருந்தும் சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு நாய் கடிச்சதுன்னா பல மாசங்களா வீட்டுல இருப்பான். அதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களை நீங்க என்னவோ பண்றீங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு குடும்பப்படுத்துறீங்க, அங்க போய் குழந்தைங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்கு, அவன் ரெக்கவர் ஆனோன்னு நானே அனுப்பி வைக்கிறேன் அவ சொல்றேன். உங்க பையனுக்கு தான் உடம்பு முடியல, பொண்ணு என்னாச்சு ஏன் அவ ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னா, இல்ல அவ ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அவ காட்டுக்கு போனா இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இவ ஸ்கூலுக்கு போகாம அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்கா, இது அவங்க அம்மாவுக்கு தெரியும். அந்த சமயத்துல அந்த போலீஸ் கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் தலை குனிஞ்சு நிக்கிறா. ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போனாலா இல்லையான்னு கூட தெரியல, என்னதான் பண்ணிட்டு இருக்க, ஒன்னையே உனக்கு பாத்துக்க முடியாது, குழந்தைங்களை வச்சு நீ சித்திரவதை தான் பண்ணிட்டு இருக்க, நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவகிட்ட இருந்து குழந்தைங்களை பிடிங்கி கூட்டிட்டு போறாங்க. அதை தடுக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அழுதுகிட்டு அதே இடத்துல படுத்துறா. கண்டிப்பா இந்த குழந்தை வேற இடத்துக்கு போச்சுன்னா ரத்தத்துக்காக ஏதாவது கொலைகள் கூட பண்ணும், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருப்பான். அதே சமயத்துல ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, நேரா அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்பாவும் நல்லா தான் பாத்துட்டு இருப்பாரு, ரெண்டு குழந்தைகளும் மேல போகும், உங்களுக்குதான் பசி அடிக்கடி எடுக்குது. மேல அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை, சின்ன கை குழந்தை இருக்கும், அது தொட்டில தூங்குறத பார்த்து இவன் கிட்டக்கு அப்படியே உணவுன்னு நினைச்சு நெருங்குவான். அதை பார்த்து அவங்க அக்கா, இது குழந்தைடா, இந்த குழந்தைய நீ சாப்பிட்டினா அவ்வளவுதான், வாடா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்க இருக்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடகடன் ஓட்டிக்கிட்டு அங்க இருக்க போலீஸ் அவங்க அப்பா அவங்க சித்தி யார்கிட்டயும் சொல்லாம கடகடன் அவங்க அம்மா நோக்கி வந்துடுறாங்க. வந்தவங்க நேரா அந்த மரத்தை நோக்கி அவ கூட்டிட்டு போறா. அவங்க அக்கா வீட்டை விட்டு வரும்போது கொஞ்சம் பெட்ரோல் தீப்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த மரத்தை எப்படியாவது கொளுத்திடலாம், அவன் கொளுத்திட்டா கண்டிப்பா உடம்புல இருக்க அந்த வாம்பையர் போயிடும், நீயும் ரெக்கவர் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராம அந்த காட்டுக்குள்ள அந்த குட்டியை நோக்கி தம்பியை கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனோன்னா இதை கேட்ட அவங்க தம்பிக்கு வந்து ஆல்ரெடி வாம்பையர் ஆச்சு,
இந்த மரத்தை கொளுத்த விட மாட்டான், அவளை துரத்தி பிடிப்பான், பயங்கரமா அவளை கொள்றதுக்காக ட்ரை பண்ணுவான், உடம்புல இருக்கிற ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணுவான். இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா படு வேகமா வீட்டுக்கு வருவாரு. நம்ம குழந்தைகளை திருடிட்டு வந்தியா, திருடிட்டு வந்து எங்க ஒழிச்சு வச்சிருக்க அப்படி இப்படின்னு கேட்க, குழந்தைகளை கூட்டிட்டு இல்ல உன் கூட தான் அனுப்பி வச்சேன்னு அவங்க அம்மா சொல்றான். இல்ல குழந்தைங்க வீட்டுல தான் இருக்காங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட ஃபுல்லா சுத்தி பாக்க, குழந்தைங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எங்க போயிருப்பாங்க நீ திங்க் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு இவளும் அந்த மரத்தை நோக்கி ஓடிடுறா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது இல்லையா. அவரு மேல போய் குழந்தைங்களை தேடிட்டு கீழே வந்து பாப்பாரு. கீழே ஒய்ஃபும் இருக்க மாட்டான். எங்க போனா இவ குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயோ ஓடிட்டா, எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு அந்த இடத்துல அவங்க கத்திட்டு டென்ஷன் நிக்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க அக்காவை சேஸ் பண்ணிட்டு இவன் ஓடிட்டு இருப்பான். என்ன பண்றதுனே தெரியாம அந்த குட்டை கிட்ட ரெண்டு பேரும் புரண்டுகிட்டு இருப்பாங்க அந்த சேத்துல. அதே சமயத்துல அவங்க அம்மா வந்துடும். அம்மா வந்துட்டு அம்மா இவன் என்னையவே கொண்டு தின்ன பாக்குறாமா அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு வேற வழியே இல்ல, கொஞ்சம் கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணும் அவளோட குழந்தை தான் இல்லையா, அதான் முழுசா வேம்பயரா மாறிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாத அவ கடைசியா ஒரு முடிவுக்கு வருவா. இவன் இதுக்கு மேல உயிரோட இருந்தா பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து, இங்க இருக்க மத்தவங்க உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கறத முடிவு பண்ணி மனசுல பயங்கர குழப்பத்தோட தைரிய தவற வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் திரும்பிக்கோ கான முடிவை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சேத்து குட்டையிலேயே வச்சு அவனை அமைக்கி அப்படியே அவ கொண்டுடுறான். அவன் முழுசா ஓவனே கிடையாதுங்க, ஃபுல்லா வேம்பயரா மாறிட்டான் இல்லையா. இதுக்கு மேல ஒரு தாயால இன்னொரு குழந்தையோட உயிர் முக்கியம், அதுவும் அவளுக்கு குழந்தை இல்லையா. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல அவனை சாகடிச்சிடறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. குழந்தை சரியா சாப்பிடாததுனால அவனுக்கு விட்டமின்ஸ் குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு ஏற்பட்டதுனால அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். ஏன்னா பிளட்ல எந்த விட்டமின் சியும் இருக்காது இல்லைங்களா. சோ விட்டமின் சி ஃபுட்ல மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபுட்டே சாப்பிடறது இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இவன் மேல எந்த ஒரு கேஸும் வராது. அவன் சேத்துல தானா போய் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கும். சரினா அடுத்த சீன்ல அவனுக்கான இறுதி மரியாதை எல்லாம் செலுத்திடுறாங்க. பட் இந்த தடவை ஒரு குழந்தைய உங்களால சரியா பாத்துக்க முடியல, அவரை விட்டுட்டீங்க, பொண்ணை கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. சரினா அவ பொண்ணு கிட்ட வழி இல்லமா, நீ போய் தான் ஆகணும், அப்பா கூட போயிரு, அங்கிருந்து ஸ்கூலிங் போ, உனக்கான ஃபியூச்சரை பாத்துக்கோ, என்னால தம்பிய மறக்க முடியாது, அவனுக்காக இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு பொண்ணுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி வச்சிடறா. அடுத்த சீன்ல நேரா போய் அந்த மரத்தை கொளுத்திடுறா. கொளுத்தினதுக்கு அப்புறம் வீட்டுல தனிமையாயிடுறா. அந்த இடத்துல பிளட் அண்ட் டைட்டில் போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. தாய் தன் குழந்தைய உயிரோட வச்சிருக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவா அப்படிங்கறத இந்த படம் சொல்லி இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.